மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். கிருஷ்ண பகவான் அருளிய பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தை சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். 18வது அத்தியாயம் முழு பகவத்கீதையின் சாராம்சமாக அமைந்துள்ளது. முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய மனநிலை விளக்கப்பட்டது. இந்த கீதையின் மாணவனுடைய மனநிலை விளக்கப்பட்டது. அந்த அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம் என்பது தலைப்பு. விஷாதம் என்றால் துயரம், மனதில் வருகின்ற வேதனை. அந்த வேதனையே ஒரு யோகம் என்று கூறப்பட்டது. மகாபாரதத்தில் அர்ஜுனன் அனுபவித்த துயரம் வேதனை, துரியோதனன் அனுபவித்த துயரம் வேதனை, இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது துரியோதனனுடைய வேதனை பொறாமையினுடைய விளைவு. அதை சாஸ்திரம் சம்சாரம் என்று சொல்கின்றது. பொறாமை, கோபம், வெறுப்பு, அதிலிருந்து வருகின்ற துயரம் நம்மால் நீக்கத்தக்கது. ஆனால் அர்ஜுனனுடைய துயரமோ ஞானத்துக்கு ஒரு படியாக அமைகின்றது. உணவை உட்கொள்ள விரும்பி உணவு கிடைக்கவில்லை என்றால் சோகம். நாம் உடல் ஆரோக்கியத்திற்காக விரதம் இருந்தால் அப்பொழுதும் உடலில் பெயின், வலி வருகின்றது. அதை தவம் என்று சொல்கின்றோம். இவ்விதம் அர்ஜுனனுடைய துயரமே ஒரு தவமாகின்றது. வாழ்க்கையில் நம்ம வந்து துயரம் என்று ஒன்றை அனுபவித்தால், கஷ்டம் என்று ஒன்று, மன சோர்வு என்று ஒன்று வந்தால், அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வந்தால், நாம் தவறாக பல சமயங்களில் நினைப்பது இது பாபத்தினுடைய விளைவு, பாபத்தினால தான் நான் கஷ்டப்படுறேன், துயரப்படுறேன். ஆனால் உண்மை அதுவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில சமயங்களில் நாம் செய்த பெரிய புண்ணியத்தின் பலனாக சில துயரம் நம் மனதிற்கு வரும். அப்படி வந்த துயரம்தான் அர்ஜுனனுக்கு யோகமாக மாறியது. அர்ஜுனனுடைய மனதில் அந்த துயரம் என்று எழவில்லை என்றால் பகவத்கீதை ஒன்று உருவாகி இருக்காது, அல்லது பகவத்கீதைக்கு மாணவனாக இருக்க முடியாது. அப்படி அர்ஜுனனுடைய மனதில் ஏற்பட்ட அந்த துயரத்தை நீக்குவதற்காக பகவான் கொடுத்த ஒரு அறிவு தான் பகவத்கீதை. எந்தெந்த விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டால் மனதில் உள்ள அனைத்து துயரங்களையும் நீக்க முடியுமோ, அந்த விஷயங்களை சுருக்கமாக பகவான் 2வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டார். ஆகவே கீதையின் 2வது அத்தியாயம் ஒரு முகவுரை. அங்கு குறிப்பிட்ட கருத்துக்கள் விளக்கப்பட்டு 18வது அத்தியாயத்தில் பகவான் முடிவுரை செய்கின்றார், நிறைவு செய்கின்றார். முழு கீதையில் என்னென்ன முக்கிய கருத்துக்கள் பேசப்பட்டதோ அனைத்து கருத்துக்களையும் பகவான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றார். நம்ம இந்த கிரிக்கெட் மேட்சில் ஒன் டே மேட்ச் அல்லது T20 மேட்சை வந்து ஹாஃப் டே ஒன் டேயில் பார்ப்போம். அதேவே ஹைலைட்னு சொல்லி ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரத்துலையும் பார்ப்போம். அப்படி அந்த ஹைலைட்னா என்ன, என்ன நடந்ததோ அதில் இருக்கிற முக்கிய அம்சத்தை எடுத்து காட்டுதல். அப்படி இந்த பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் வந்து கீதையினுடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். கீதையில் என்ன கருத்துக்கள் கூறப்பட்டதோ அனைத்து கருத்துக்களையும் பகவான் இங்கு ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கின்றார்.
இப்ப என்ன கருத்துக்கள்? இந்த கீதை என்பது அறிவை கொடுக்கும் ஒரு நூல், ஞான சாதனம். இந்த ஞானத்தை நம்ம இரண்டாக பிரிக்கின்றோம். ஒரு விதமான ஞானம், எப்படிப்பட்ட சாதனைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும், அந்த ஞானம் நாம் செய்கின்ற சாதனைக்கு உறுதுணையாக இருப்பது. இரண்டாவது விதமான ஞானம், அந்த ஞானமே பலனை கொடுப்பது. அந்த ஞானத்திற்கு பிறகு செய்வதற்கு ஒன்றுமில்லை, அந்த அறிவே நமக்கு பலனை கொடுப்பது. இப்படி இரண்டு விதமான ஞானத்தையும் பகவான் நமக்கு இந்த கீதையில் கொடுத்துள்ளார். இரண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலேயே பகவான் அர்ஜுனா நீ துயரப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஆரம்பித்து, இந்த அத்தியாயத்தில் ஆகவே துயரப்படாதே என்று நிறைவு செய்கின்றார். இதில் ஒரு அறிவு கொடுக்கப்படுகின்றது. அந்த அறிவின் விளைவாக துரியோதனனுடைய துயரம் சம்சாரம், வாழ்க்கையில் எவ்வளவுதான் நமக்கு கிடைத்தாலும் ஏதோ ஒன்று இல்லை என்று நினைத்து துயரப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்முடைய மனம், அல்லது நிறைவடையாத நம்முடைய மனதை நிறைவடைய வைக்கும் ஞானத்தை கொடுப்பது இந்த கீதை. அதை பகவான் வந்து இந்த 18வது அத்தியாயத்தில் ஞாபகப்படுத்துகின்றார். பிறகு அடுத்தது இந்த அத்தியாயத்தில் பகவான் பேசுவது, கர்மயோகம் என்பது கீதையில் எல்லா அத்தியாயங்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் பேசப்பட்ட ஒரு முக்கிய கருத்து. அந்த கர்மயோகத்தினுடைய சில முக்கிய கருத்துக்களை இந்த அத்தியாயத்தில் பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். நட்பண்புகள், நம்முடைய மனம் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களின் மாற்றத்தில் செயல்பட்டு கொண்டுள்ளது. ஆகவே இந்த மூன்று குணங்களை பற்றி பேசுகின்றார். இவ்விதம் குண விசாரம், கர்மயோகம், ஞானயோகம், சாதனைகள், இது போன்ற அனைத்து பேசப்பட்ட கருத்துக்களின் சாராம்சத்தை பேசி இந்த 18வது அத்தியாயம் நிறைவு பெற உள்ளது. இதை வந்து உபசம்ஹார அத்தியாயம் என்று சொல்கின்றார்கள். உபசம்ஹாரம்னா கன்க்ளூஷன். ஒரு செய்தி வாசிக்கும் பொழுதே முதலில் தலைப்பு செய்தியை கூறுவார்கள், பிறகு விளக்கம் கொடுப்பார்கள், பிறகு மீண்டும் அந்த தலைப்பு செய்தியுடன் நிறைவு செய்வார்கள். அதுதான் சாஸ்திரத்தினுடைய முறை. அதுபோல் இரண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முகவுரையாக கூறப்பட்ட கருத்து விளக்கப்பட்டு பிறகு இந்த அத்தியாயத்தில் பகவான் எல்லா கருத்துக்களில் முக்கிய அம்சத்தை ஞாபகப்படுத்தும் பொருட்டு கூறி நிறைவு செய்ய இருக்கின்றார். இப்போ இந்த முகவுரையுடன் நாம் இந்த அத்தியாயத்திற்குள் செல்லலாம். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம், முதல் பகுதி அர்ஜுனனுடைய கேள்வியுடன் துவங்குகின்றது. அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்கின்றான். அந்த கேள்விக்கான பதிலை பகவான் கூறியதற்கு பிறகு முழு கீதையினுடைய சாராம்சத்தை பகவான் ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து கூறி நிறைவு செய்ய இருக்கின்றார். இப்போ அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? முதல் ஸ்லோகத்தில் கேள்வி, இங்கு கேள்வி வந்து சந்நியாசம் என்ற ஒரு சொல்லினுடைய பொருள் என்ன, தத்துவம் என்ன? தியாகம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன, தத்துவம் என்ன? சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவம் இச்சாமி வேதிதும், வேதித்தும் நான் அறிவதற்கு விரும்புகின்றேன், இச்சாமி. சந்நியாசஸ்ய தத்துவம், சந்நியாசம் என்ற சொல்லினுடைய சந்நியாசத்தினுடைய தத்துவத்தை நான் அறிய விரும்புகின்றேன். தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ, ஹே ஹிருஷிகேஷ கிருஷ்ணா, தியாகம் என்ற சொல்லினுடைய தத்துவத்தையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போ அர்ஜுனனுடைய கேள்வி, சந்நியாசம் என்றால் என்ன, தியாகம் என்றால் என்ன? இந்த இரண்டுமே நமக்கு தெரிந்த சொல் தான். இருந்தாலும் அர்ஜுனன் இதற்குள் இருக்கின்ற நுண்ணிய
இந்த சீக்ரெட் மீனிங் என்று சொல்வார்கள், ரகசியமான அர்த்தத்தை எனக்கு கூறுங்கள். இரண்டும் ஒன்றுதானா, இரண்டுக்குள் வேற்றுமை இருக்கின்றதா, இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. பகவான் வந்து 12வது ஸ்லோகம் வரை இந்த கேள்விக்கான பதிலை குறிப்பிடுகின்றார். நம்ம வந்து இந்த கேள்விக்கான பதிலுக்கு செல்வதற்கு முன் சுருக்கமாக இந்த இரண்டு சொல்லினுடைய பொருளை பார்த்து பிறகு பகவான் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்க்கலாம். சந்நியாசம் என்ற சொல்லினுடைய பொருள் மூன்று கூறுகளாக அந்த சொல் பிரிக்கப்படுகிறது. சம், நீ, ஆச. சம் என்றால் சம்யக், நன்கு. நீ என்றால் நிச்சயேன, உறுதியாக. ஆச என்றால் விடப்படுகிறது, நிச்சயமாக நன்கு தியாகம் அல்லது விடப்படுகிறது. சமஸ்கிருதப்படி அஸ் என்றால் அஸ்யதினா எடுத்து எறிவது, இந்த தூக்கி எறிகிறதுன்னு சொல்லுவோமே அதுதான். நன்கு உறுதியாக விடப்படுகிறது, நீக்கப்படுகிறது. நம்ம உறுதியாகன்னு சொல்லணும். சில சமயங்களில் ஒரு பொருளை வேண்டான்னு நம்மளே போட்டுருவோம், பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டஸ்ட்பின்லேருந்து நம்மளே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம். அதனால தான் கம்ப்யூட்டரில் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கேட்கும், நிஜமாலுமே உனக்கு இது வேண்டாமா? தெரியாமல் போயிட்டால் மறுபடியும் அங்கிருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி ஒன்றை உறுதியாக விட்டு விடுதல். பிறகு தியாகங்கிற சொல்லும் நமக்கு தெரியும், தியாகம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமும் நமக்கு தெரியும். இந்த இரண்டும் ஒன்றா, இரண்டுக்குள் வேற்றுமை உண்டா, இரண்டினுடைய தத்துவம் என்ன, இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. இதற்கு மிக அழகாக பகவான் பதிலை கூறி பிறகு கீதையை பகவான் சாரத்தை கூற இருக்கின்றார். இப்போ நம்ம இரண்டினுடைய பொருளை பார்ப்போம். பொதுவாக சந்நியாசங்கிற வார்த்தையை நம்ம கேட்டவுடனே நம்ம மனசில் தோன்றுவது ஒரு விதமான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தன் மாணவனாக இருக்கான், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் அவனை பிரம்மச்சாரி, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கின்றான். பிறகு அவன் திருமணமாகி இல்லறத்தில் இருக்கும் பொழுது கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறான், இல்லறத்தில் வாழ்கின்றார்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம், இன்று வந்து வானப்பிரஸ்தம்னு ஒன்று பெருசாக இல்லை, சிலர் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கின்றார்கள், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வானப்பிரஸ்த ஆசிரமம். பிறகு விரும்பினால் சந்நியாசம் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை சிலர் எடுத்து கொள்கின்றார்கள். அது ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, சந்நியாச ஆசிரமம். சாஸ்திரமே இப்படி ஒரு வாழ்க்கை முறை எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுக்கின்றது, சில நிபந்தனைகளுடன். இந்த நிபந்தனைக்கு நீ தகுதி இருந்தால் சந்நியாசங்கிற வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்ளலாம். அதில் முதல் நிபந்தனையே உனக்கு வைராக்கியமும் விருப்பமும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு உனக்கு விருப்பம் இருக்க வேண்டும், பிறகு அதற்குரிய தகுதியான வைராக்கியம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த நிபந்தனையுடன் சிலர் சந்நியாசங்கிற வாழ்க்கை முறையை எடுத்து கொள்கிறார்கள். பிறகு கீதையில் பல இடங்களில் பகவான் கூறியுள்ளார், மோக்ஷம் அல்லது இறைவனை அடைதல் என்ற இலக்குக்கு ஒருவன் எந்த வாழ்க்கை முறையில் வாழ்கின்றான் என்பது நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஒருத்த வந்து மாணவனாக இருந்தும் மோட்சத்தை அடையலாம், இல்லறத்தில் இருந்தும் அடையலாம், வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் வாழ்ந்தும் அடையலாம். இது ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்கின்ற ஒரு முறை அவ்வளவுதான். அதனால் மோட்சத்துக்கும் இறைவனை அடைவதற்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரவர்களுடைய சம்ஸ்காரம் விருப்பத்தை பொறுத்து சந்நியாசங்கிற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கின்றார்கள். அதுக்கு தகுதி வந்து ஞானம் இருந்தால் பரவாயில்லை, ஞானம் இல்லாவிட்டாலும் வைராக்கியமும் விருப்பமும் அந்த வாழ்க்கை முறையில் என்னென்ன விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்ற விருப்பம் இருந்து அந்த வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போ ஒருத்தன் மாணவனாக இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போகிறான் அல்லது கல்லூரிக்கு போகிறான். இப்போ கல்லூரி அல்லது ஸ்கூலுக்கு போய் படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சில டிசிப்ளின் இருக்குது. முதல்ல அவனுக்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், படிக்கணும், அப்பொழுது தான் அவன் மாணவன்கிற ஸ்டேட்டஸில் இருக்க முடியும். இல்லை என்றால் அவன் என்னதான் ஸ்கூலுக்கு போனாலும் கொஞ்ச நாளில் அந்த ஸ்டேட்டஸில் அவன் இருக்க முடியாது. அதே போல் சாஸ்திரம் வந்து சந்நியாசங்கிற வாழ்க்கை முறையை விரும்புபவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், விரும்பாதவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாழ்க்கை முறையில் வந்து யாச்சகம் அப்படிங்கிறது ஒரு தர்மம். உள்ளதுக்குள்ளேயே கீழான செயல் என்ன அப்படின்னா பிச்சை எடுத்தல். சில பேர் சொல்லும்போது பிச்சை எடுக்காதது ஒன்று தான் குறை அப்படின்னு சொல்வார்கள். ஏன்னா அவ்வளவு நான் கீழே போயிட்டேன்னு சொல்வார்கள். எதை சாஸ்திரத்தில் வந்து மிக தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கோ, பிச்சை எடுத்தல்ங்கிறது கீழான செயல்னு சொல்லப்பட்டிருக்கோ, அதே இது சந்நியாச ஆசிரமத்தில் வாழ்பவர்களுடைய தவமாக சொல்லப்பட்டுள்ளது. எது வந்து இல்லறத்தில் ஒருத்தன் இருந்து பிச்சை எடுத்தால் அது பாபம், அது தவறு, அது இழிமையானது. ஆனால் சந்நியாசங்கிற வாழ்க்கைக்கு வந்து பிச்சை எடுத்தல் அப்படிங்கிறது ஒரு தர்மம். இப்படி சந்நியாசங்கிற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே ஒரு லைஃப் ஸ்டைல், சாஸ்திரம் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசில் பதிகின்றது. பிறகு தியாகம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவர் தியாகி, நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன் அல்லது அவர் தியாகம் செய்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தியாகங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். அது என்ன பொருள் என்றால், நாம் எந்த ஒரு பொருளை விரும்புகின்றோமோ, நமக்கு தேவைப்படுகின்றதோ, நாம் மதிக்கின்றோமோ, அந்த பொருளை நமக்கே இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் தியாகம். தானம் என்ற சொல்லுக்கே தனக்கு மிஞ்சி தானம்னு சொல்வார்கள். முதல்ல உனக்கு வேணுங்கிறத நீ வச்சுக்கோ, அதற்கு மேலே இருக்கிறதத்தான் தானம் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கும்போது தானம் எல்லாம் பண்ண சொல்ல மாட்டார்கள். இவ்வளவு ப்ராஃபிட் வந்தால் அதில் ஒரு போர்ஷனை தானம் செய். இப்போ சேரிட்டிங்கிறது நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு மீதியை நம்ம பகிர்ந்து கொடுக்கிறோம். தியாகம் என்றால் நமக்கு தேவையானதையே நாம் மற்றவர்களுடைய நன்மைக்காக நம்ம வந்து அதை கொடுக்கின்றோம். எதை நம்ம கொடுக்கறோங்கிறது முக்கியம் கிடையாது, எது நமக்கு வேல்யூவா அந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்கிறதோ அதை கொடுத்தா தியாகம். இப்போ ஒரு 5 வயது குழந்தை இனியொரு 5 வயது குழந்தைக்கு தான் விரும்பிய பொம்மையை அது கொடுத்ததுன்னா அது தியாகம். நம்ம வந்து அதை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தியாகம் கிடையாது. அப்போ எந்த பொருளை நம்ம மைண்டு வேல்யூ பண்ணியிருக்கோ, மதிச்சிருக்கோ, தேவைன்னு அந்த பொருள் நமக்கு தேவையோ, அது பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நாம் நமக்கே இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதைத்தான் தியாகம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்போ இந்த தியாகத்தில் 2 அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து அதை கொடுத்த உடனே எதை நம்ம தியாகம் பண்ணணுமோ நம்ம மனது ஒரு இழப்பை, பெயினை ஃபீல் பண்ணணும், அதுதான் தியாகம். ஒன்று நம்ம தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்து அந்த பெயினையே ஃபீல் பண்ணலை அப்படின்னா அது தியாகம் அல்ல. அதே சமயத்தில் ஒரு மகிழ்ச்சியையும் அந்த மனது வந்து உணரணும். நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன்னு ஒரு பெருமிதம், ஒரு மகிழ்ச்சி. ஒரு பொருளை அனுபவிக்கிறத விட அதை தியாகம் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் துக்கமாக இருக்கும், அதனுடைய பரிணாமம் இருக்கே அது சுகத்தினுடைய எல்லை. நம்ம எதை தியாகம் பண்ணமோ அதை தியாகம் பண்ணாமல் அந்த பொருளை அனுபவிச்சிருந்தால் எவ்வளவு யூனிட், எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்குமோ, சாஸ்திரம் சொல்கின்றது அதை விட 100 மடங்கு சந்தோஷம் அதை தியாகம் செய்தால் பிறகு உனக்கு கிடைக்கும். அந்த பொறுமை, அந்த பரிணாமந்தான் கேப். அப்படி தியாகத்தினுடைய ஆரம்பம் துயரம், அதனுடைய முடிவு வந்து சுகத்தினுடைய எல்லை. நம்ம எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறோமோ
அந்த அளவுக்கு பல மடங்கு மன நிறைவு அல்லது மகிழ்ச்சி மேலான ஒன்றை நாம் அனுபவிப்போம். அதனால தான் இந்த தியாகத்தில் வந்து துன்பமும் கலந்திருக்கு, இன்பமும் கலந்துள்ளது. இந்த கேள்விக்கு பகவான் பதில் சொல்லிட்டு பிறகு என்ன செய்ய போகின்றார்? முதல்ல அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பிறகு பகவானே சந்நியாசம் தியாகம் இதை மூன்றாக பிரித்து கூறப் போகின்றார். சாத்விகம், ராஜசம், தாமசம். இது வந்து சாத்விகமான சந்நியாசம், இது ராஜசமான சந்நியாசம், இது தாமசமான சந்நியாசம். அதே போல தியாகத்தையும் பகவான் இரண்டையும் சேர்த்தே சொல்ல போகிறார். ஒரு தியாகத்தை நம்ம செய்து அந்த தியாகத்தில் நாமளே அழிந்து விட்டால் அது தாமசம் ராஜசம். ஒரு தியாகத்தை நம்ம செய்தோம்னா நமக்கு பலம் அதிகரிக்க வேண்டும், நாம் உயர வேண்டுமே தவிர தாழ்ந்து விடக்கூடாது. அப்படி சந்நியாசம் தியாகம்ங்கிறது ஒரு நல்ல வேல்யூவாக இருந்தாலும் அதுவே தவறாகவும் கூட இருக்கலாம். அது தாமசம் ராஜசமாக இருந்தால் தவறு. அப்போ நமக்கு பகவான் எச்சரிக்கின்றார், நீ செய்கின்ற தியாகம் உன்னுடைய சந்நியாசம் அது சாத்விகமாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் நமக்குள்ள நல்ல குணம் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் உண்மையிலேயே அது ஒரு தீய குணம்தான், நல்ல குணம்ங்கிற ஒரு போர்வையில் மறைஞ்சிருக்கு. நம்ம சில சமயம் சொல்லுவோம், நான் வந்து என்னுடைய அன்பு தூய்மையானது, ஆனால் சில சமயங்களில் அது அன்பாக இருக்காது, அது ஒரு கிரீடு, பேராசையாக இருக்கு. நமக்குள்ள சில சமயங்களில் பயம் அது வந்து தைரியங்கிற போர்வையை போத்திட்டு இருக்கும். நமக்குள்ள வந்து மன்னித்தல்ங்கிற குணம் வந்து இயலாமை அப்படிங்கிற ஒரு குணம் மன்னித்தல்ங்கிற ஒரு போர்வையை போத்திட்டு இருக்கும். இப்போ நமக்குள்ளேயே என்ன நல்ல குணம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அது பொய்யாகவும் கூட இருக்கலாம். அது நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அது வந்து அந்த சூழ்நிலை வரும் பொழுது ஒரு இலக்கிய அறிஞர் கூறுகின்றார், த பெஸ்ட் இன் மேன் கேன் கம் ஆர் த பீஸ்ட் இன் மேன் கேன் கம் அப்படின்னு சொல்கிறார். உனக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டு வெளியே வந்துச்சுன்னா உனக்குள்ள நல்லது தான் இருந்தது, உனக்குள்ள இருக்கிற மிருகம் வெளிப்பட்டால் நீ வந்து நல்லது உனக்குள்ள இருக்கிறதாக நீ கற்பனை செய்துள்ளாய் என்று சொல்கின்றார். அதனால தான் பகவான் வந்து அர்ஜுனனுடைய கேள்விக்கு பிறகு பதிலை சொன்னதற்கு பிறகு இந்த தத்துவத்தை தியாகம் சந்நியாசத்தையே மூணாக பிரிச்சிடுறார். நீ செய்த தியாகம் சரியானதா தவறானதா, உன்னுடைய சந்நியாசம் எப்படிப்பட்ட தரத்தை உடையது, அது உயர்ந்த தரமா நடுத்தரமா அதை விட கீழானதா என்று பிரித்து நமக்கு அந்த அறிவை கொடுக்கின்றார். இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், நாம் ஒரு டிசிப்ளின், ஒரு வேல்யூவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வேல்யூவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நம்ம அந்த ஒரு வேல்யூஸ் பண்புகளையே தவறாக புரிந்து கொள்கின்றோம், அல்லது சில தவறான பண்புகளை அதுதான் சரின்னு புரிந்து கொள்கின்றோம். அதையெல்லாம் இந்த அத்தியாயத்தில் பகவான் விளக்கி காட்ட இருக்கின்றார். இவ்விதம் சந்நியாசம் தியாகம் இந்த இரண்டினுடைய தத்துவத்தை அறிய விரும்புகின்றேன். இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ பிருதகேஷி நிஷூதன, எனக்கு தனித்தனியாக கூறுங்கள். இனி பகவானுடைய பதிலுக்கு நாம் வருகின்றோம். இப்போ பகவான் எப்படி பதில் சொல்கின்றார் என்றால், சந்நியாசம் என்ற விஷயத்தில் சில மகான்கள் இப்படி ஒரு கருத்தை கூறுகின்றார்கள், சிலர் இப்படி ஒரு கருத்தை கூறுகிறார்கள்னு சொல்லி முதலில் பகவான் தன்னுடைய கருத்தை கூறாமல் மற்ற மகான்கள், அறிவாளிகள், ரிஷிகள் என்ன சொல்கிறார்கள்னு சொல்லி சந்நியாசத்தை பற்றி இரண்டு ஒப்பீனியன், இரண்டு கருத்துக்களை பகவான் கூறுகின்றார். பிறகு தியாகத்தை பற்றி ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். தியாகம்னா இது என்று ஒரு கருத்து, இதை சந்நியாசம்னு சிலர் கூறுகிறார்கள், இதை சந்நியாசம்னு சிலர் கூறுகிறார்கள். இப்படித்தான் பகவான் பதில் சொல்லிவிட்டு, பகவானை பொறுத்தவரை இந்த இரண்டுக்கும் அடிப்படை வேற்றுமை இல்லை. அதுதான் பகவானுடைய பதில். தியாகம் சந்நியாசம் இரண்டு ஒன்று தான்,
வேற்றுமை இருக்கின்றது. அந்த வேற்றுமை வந்து ஒரு பெரிய வேற்றுமை இல்லை. இப்போ உதாரணமாக இந்த வேற்றுமையையே சாஸ்திரத்தில் வந்து முக்கிய பேதம் அவாந்தர பேதம்னு சொல்வார்கள். இப்போ அவாந்தர பேதம்னா அதில் வேற்றுமை இருக்கிறது, ஆனால் அடிப்படையில் வேற்றுமை இல்லை. அதான் மேலோட்டமான வேற்றுமை. பார்க்கறதுக்கு அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது, ஆனால் உண்மையிலேயே வித்தியாசம் கிடையாது. தங்கத்திலிருந்து கழுத்துக்கு போடுற நகை பண்ணுறோம், பிறகு வளையல் ஒன்று பண்ணுறோம். இதில் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? வேற்றுமை உண்டு. ஏன்னா ஒரு இடத்துல பயன்படுத்துகிற ஆபரணத்தை இனி ஒரு இடத்துல பயன்படுத்த முடியாது. அதே சமயத்தில் தங்கம்ங்கிற அடிப்படையில் வேற்றுமை இல்லை. இதுதான் அவாந்தர பேதம்னு சொல்கிறது. அதுக்கு இனியொரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் நீ வந்து எலக்ட்ரிக் சேரில் உட்கார்ந்து சாகிறையா அல்லது இன்ஜெக்ஷன் போட்டு சாகிறையான்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். இது என்ன வேற்றுமை, என்ன சாய்ஸ்? சாய்ஸ் இருக்குது ஆனால் கிடையாது. அப்படி பகவான் வந்து தங்கத்தை போல சாரம் ஒன்று தான், தியாகத்துக்கும் சந்நியாசத்துக்கும் அப்படித்தான் வேற்றுமையே தவிர அடிப்படை வேற்றுமை இல்லை, முற்றிலும் வேறாக இல்லை. இது வேறு அது வேறுன்னு இல்லை, ஒன்று தான், வேறு வேறு கோணத்தில் தெரிகின்றது. அதைத்தான் டெக்னிக்கலாக என்ன சொல்வார்கள், ஒரு செயல் இருக்கு, அந்த செயலையே துறந்தால் அது சந்நியாசம். ஒருவன் செயல் செய்கின்றான், அதனுடைய பலனை அவன் துறக்கின்றான். ஒருத்தன் காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் ஒரு மாதம் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறான், அந்த சம்பளத்தை யாருக்கோ எடுத்து கொடுக்குறான், அது தியாகம். சந்நியாசம் என்றால் நான் அந்த செயலையே செய்யவில்லை. இப்போ செயலையே செய்யாததை சந்நியாசம்னு பொதுவாக சொல்கிறோம். செயலினுடைய பலனை விட்டு விடுவது தியாகம். அப்போ இந்த சந்நியாசங்கிறது மோர் ஆஃப் ஆக்ஷன் லெவல், தியாகங்கிறது மோர் ஆஃப் ஆட்டிடியூடு, ஒரு பாவனை. இப்போ இந்த தியாகங்கிறது உயர்ந்தது தான், ஆனாலும் நம்மை நம்முடைய மனம் ஏமாற்றி விடும். நம்ம தியாகம் பண்ணுறோம்னு நினச்சிட்டு அது தியாகமாக இருக்காது. அந்த போர்ஷன் வரும்போது நம்ம பார்ப்போம். இப்படி இந்த தியாகம் சந்நியாசம் இந்த இரண்டு சொல்லை பகவான் எப்படி பொருள் சொல்கிறார்னு பார்ப்போம். இப்போ பகவானுடைய பதில், சந்நியாசத்தை பற்றி ஒரு சில ரிஷிகள் சொல்கின்ற கருத்தை முதலில் கூறுகின்றார். இரண்டாவது ஸ்லோகத்தில், காம்யானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவையோ விதுகு. சில ஞானிகள் காமிய கர்மத்தை துறப்பதை சந்நியாசம் என்று சொல்கின்றார்கள். அந்த ஆக்ஷன், அந்த செயலையே துறப்பது காமியானாம் கர்மணாம் ஞாசம், காமிய கர்மத்தை துரத்தல் சந்நியாசம் என்று கவையகன சில ரிஷிகள் சில ஞானிகள் கூறுகிறார்கள். இது வந்து தியாகத்தை பற்றி ஒரு ஒப்பீனியன், முதல் கருத்தை பகவான் கூறுகின்றார். இந்த காமிய கர்ம என்றால் எந்தெந்த செயல்கள் வந்து இன்பத்துக்காக மட்டும் நாம் செய்கின்றோமோ அது காமிய கர்ம. இன்பத்தை அடிப்படையாக வச்சு செய்கிறதெல்லாம் காமிய கர்ம. அதை மட்டும் துறக்கிறதையே சந்நியாசம்னு சிலர் கூறுகிறார்கள். அப்படி என்றால் அவர்களெல்லாம் கடமைகளை செய்து கொண்டு மற்ற செயல்களிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். இதை பார்ஷியல் சந்நியாசம்னு சொல்கிறோம். ஒரு விதமான கர்மத்தை மட்டும் துறக்கிறது சந்நியாசம். பிறகு தியாகத்துக்கு லட்சணம் பகவான் கொடுக்கிறார், சர்வ கர்ம பல தியாகம் பிராகுஸ் தியாகம் விசக்ஷணாகா. சில அறிவாளிகள் நீ செய்கின்ற அனைத்து செயல்களினுடைய ரிசல்ட் பலன் அதை தியாகம் செய்வதை தியாகம் என்று கூறுகிறார்கள். இப்போ தியாகத்துக்கு வந்து ஒரே ஒரு கருத்து தான், ஒரு செயலையே விடுவது சந்நியாசம், அது சில செயல்களை மட்டும் விட்டால் சந்நியாசம். பிறகு எல்லா செயல்களினுடைய பலனை துறப்பது தியாகம். பிறகு இரண்டாவது கருத்து அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார், தியாஜ்யம் தோஷவத்தித்யேகே
கர்ம பிராகுர் மணிஷினக. சில ஞானிகள் எல்லா கடமைகளையும் கர்மங்களையும் துறப்பதுதான் சந்நியாசம் என்று கூறுகிறார்கள். இப்போ சந்நியாசத்துக்கு இரண்டாவது லட்சணம் வந்து எல்லா கடமைகளையும் துறந்து விடுதல். பொதுவாக இதைத்தான் சந்நியாச ஆசிரமம்னு சொல்கிறோம். இதையும் கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, ஒரு ஏஜுக்கு மேலே உன்னுடைய உணவுக்காக இருப்பிடத்திற்காக நீ உழைத்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு விதி கொடுக்கின்ற. ஒருவனுக்கு 20 வயசு 25 வயசு ஆகுது, அது வரைக்கும் வேணால் பேரண்ட்ஸ்கிட்ட வாங்கி படிச்சிட்ருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதற்கு மேலே உன்னுடைய உழைப்பில் தான் நீ உணவு உட்கொள்ள வேண்டும், அல்லது எனி லக்ஸுரி எந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் உன்னுடைய உழைப்பில் தான் இருக்கணும். உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை உழைப்பு இல்லாமல் பெறக்கூடாது. இது சாஸ்திரத்தினுடைய விதி. அப்போ உழைச்சி தான் சாப்பிடணும், உழைச்சி தான் வீடு கட்டணும், நீ வந்து ஒர்க் பண்ணி தான் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும். இப்போ ஒருவனுடைய மனதில் வந்து இறை நாட்டம் ஏற்பட்டு அவனுக்கு வந்து அவனுக்கு உழைக்கணும், அவனுடைய தேவையை அவனே பூர்த்தி பண்ணணுங்கிற மனநிலையை இழந்து விடுகின்றான். ஏதோ ஒரு காரணத்தினால அவன் இறைவனையே நினைக்கணும், அல்லது மனதை தூய்மைப்படுத்தணும், இதிலேயே முழு நேரம் ஈடுபடணும்னு ஒருத்தன் முடிவு செய்கின்றான். அப்போ சாஸ்திரம் வந்து ஒரு விதி சொல்லியிருக்கு, நீ இப்படித்தான் இருக்கணும், நீ உழைச்சுத்தான் ஆகணும். அப்போ அவனுடைய நிலை என்ன? அதே சாஸ்திரம் அவனுக்கு விதி விளக்கு கொடுக்கின்றது. உனக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற போகங்களில் வைராக்கியம் ஏற்பட்டால் நீ வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தேவையான பொருளை நீ உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பணத்தை நீ ஈட்டணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, நான் பணத்தை சம்பாதிக்கல அப்படின்னா எனக்கு தேவையான பொருளை யார் கொடுப்பார்கள்? அப்பொழுது தான் பிக்ஷா, பிச்சை எடுத்தல்ங்கிறது ஒரு தர்மமாக கூறுகின்றது. அப்படி பிச்சை எடுக்கும் பொழுது டிமாண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இதைத்தான் கொடுக்கணும் அதைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. கிடைக்கிறதுல மகிழ்வுடன் இருக்கணும். எப்படி வந்து சென்ற அத்தியாயத்தில் பகவான் தானத்தை மூணாக பிரித்தார், இது சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம். பயனில்லாத ஒரு பொருளை பயனில்லாத ஒருத்தருக்கு கொடுக்கறதெல்லாம் தவறான தானம். தேவைக்கு மேலே ஒருத்தரை கொடுத்து அவரை சோம்பேறியாக்குறதும் தப்பு. அதே போல் நம்ம புரிஞ்சுக்கணும், யாச்சகம் ஆல்சோ, யாச்சகம் கூட சாத்விகம் ராஜசம் தாமசம். ஒருவர் கொடுக்கிறாருங்கிறதுக்காக நம்ம பெறணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு வாழ்க்கைக்கு அடிப்படை எது தேவையோ அதைத்தான் பெறணுமே தவிர அதுதான் தவம். அதைத்தான் பகவான் வந்து சாத்விக சந்நியாசம்னு சொல்கிறார். ஒன்று வேண்டான்னு நான் முடிவு பண்ணினதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையானதை மட்டும் யாசித்து பெற்று கொள்ளலாம். இப்போ சாஸ்திரம் கொடுக்கிற அனுமதி என்னன்னா, நீ உனக்காக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிறகு நீ யாசித்து பெறலாம். இனி ஒரு இடத்துல பகவான் சொல்கிறாரு, அதை நான் உனக்கு தருகின்றேன், யோகக்ஷேமம் வகாமி. நீ வந்து என்னையே இலக்காக கொண்டு நீ வந்து இறை தத்துவத்தை உணரணும்னு உன்னுடைய மனதில் தூண்டுதல் ஏற்பட்டு நீ எதை வேண்டுமானாலும் துறந்து வா, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்புன்னு பகவான் சொல்கிறார். அது இரண்டாவது கருத்தாக பகவான் இங்கு சொல்கின்றார். அதாவது எல்லா கர்மத்தையும் துறப்பது தான் சந்நியாசம். இங்கே எல்லா கர்மம்னா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, சாப்பிட்றது, இதையெல்லாம் சொல்லவில்லை. நீ உழைச்சு உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீ உன்னுடைய லட்சியத்துக்காகவே உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். இந்த ஸ்பிரிட்டெல்லாம் என்று எல்லா காலத்திலையும் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடித்து அதுக்கு மேலே பிஹெச்டி எல்லாம் பண்ணும் பொழுது அந்த மைண்டு வந்து அந்த ரிசர்ச்லேயே எல்லா காலத்திலையும் செலவிடும். அப்போ அந்த மைண்ட் அவருக்கு தேவையான உணவு தேவை, பொருள் தேவை, பணம் தேவை. ஏன்னா எல்லா நேரத்திலையும் படிப்பில் போகும்போது பணம் தேவை. அதனால தான் அந்த ஸ்டைஃபண்டுன்னு ஒரு கான்செப்ட், உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்துட்றேன், அப்போ உன்னை வாழ்க்கையை பற்றி பொருளாதாரத்தை பற்றி நீ வந்து கவலைப்படாத, உன்னுடைய மைண்டையெல்லாம் இந்த ரிசர்ச்சில் நீ செலவிடலாம்.
அதே கான்செப்ட் தான். எப்படி ஒரு ரிசர்ச் ஸ்காலருக்கு கவர்மெண்ட்டோ யூனிவர்சிட்டியோ ஒரு கிராண்ட் கொடுக்குதோ, அதே போல இறைவனை அடைய, மனதை தூய்மைப்படுத்த ஒருவன் முடிவு செய்து விட்டால் சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது, உனக்கு தேவையானது கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டால் அது சந்நியாசம் என்று சிலர் கூறுகின்றார்கள். இப்படி பகவான் என்ன பண்ணிட்டார், ஒரு மகான்கள் இதை சந்நியாசம் சொல்கிறார்கள், இனியொரு மகான்கள் இதை சந்நியாசம் சொல்கிறார்கள். ஆனால் தியாகம்னா என்ன, நீ உழைக்கின்றாய், உன்னுடைய பலனை நீ எடுத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கொடுத்தால், உனக்கு தேவையா இருக்கும் பொழுதே நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது தியாகம் ஆகின்றது என்று சொல்லிவிட்டு, பிறகு பகவான் ஒரு ப்ராமிஸ் பண்றார், இந்த தியாகம் சந்நியாசம் இருக்கே இது வந்து கடினமான ஒரு சாதனை, உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் கடினமான ஒரு சாதனை, இதில் பலர் இதில் தவறு செய்து விடுகின்றார்கள். நான் வந்து தியாகி, நான் சந்நியாசி என்று நினைத்து கொண்டு அந்த சந்நியாச தர்மத்தில் இருக்க முடியாமல் சென்று விடுகிறது. ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் துறந்து வர்றதுக்கு இங்கே பகவான் சொல்கிறார், அது சத்துவ குணத்திலிருந்து வரலாம் அல்லது சோம்பல், இந்த உலகத்தில் வின் பண்ண முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் இயலாமையின் காரணமாகவும் கூட நீ தியாகம் பண்ணலாம், மன்னிக்கலாம், சந்நியாசங்கிற வாழ்க்கைக்கு வரலாம், அது தாமசம் ராஜசம், ஆகவே இதை பற்றி நான் உனக்கு கூறுகின்றேன்னு 4வது ஸ்லோகத்தில் பகவான் ப்ராமிஸ் பண்ணுறார். நிச்சயம் சுருணுமே தத்ர தியாகே பரதர்ஷப, ஹே அர்ஜுனா, தியாகம் சந்நியாசம் பகவானை பொறுத்த வரைக்கும் 2 1 தான், வேற்றுமை பெருசாக கிடையாது. இந்த தியாகம் அல்லது சந்நியாசத்தை பற்றி என்னுடைய உண்மையை இரகசியத்தை நான் கூறப்போகின்றேன். தியாகோகி புருஷ வியாக்ர த்ரிவிதக பரிகீர்த்திதக, இந்த தியாகம் அல்லது சந்நியாசம் 3 வகைப்படும் என்று அறிமுகப்படுத்துகின்றார். இதை வந்து 7வது ஸ்லோகத்திலிருந்து 9வது ஸ்லோகத்து வரைக்கும், இப்படிப்பட்ட சந்நியாசம் அது தாமசம், இப்படிப்பட்ட தியாகம் அது ராஜசம், நீ தியாகம் பண்ணி தியாகத்தின் பலனை அனுபவிக்க மாட்டாய், துயரத்தை தான் எப்பொழுதும் அனுபவிப்பாய் என்றெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இது எதற்குனா, நாம் எதை வந்து ஒரு டிசிப்ளின் சாதனைன்னு பண்ணிகிட்ருக்கிறோமோ சில சமயங்களில் அது தவறாகவும் கூட இருந்து விடலாம். நம்ம இன்டென்ஷன் ரைட்டாக இருக்கலாம், நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு அதை சாதனைன்னு பண்ணிகிட்ருக்கலாம். சில பேர் யோகாசனம் இதுதான் சரின்னு கரெக்டாக எதை செஞ்சால் உடம்புக்கு ஆகாதோ அதை செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படி இந்த வேல்யூஸ் பண்புகள், இந்த எத்திக்ஸ் தர்மம் இருக்கு, அது பிரம்மத்தை போல மிக மிக சூக்ஷ்மமான தத்துவம். ஆகவே நான் இதில் ஒரு எச்சரிக்கை, உனக்கு ஒரு லேண்ட்மார்க், ஒரு மார்க் நான் கொடுக்கறேன், அதை வச்சு நீ புரிந்துகொள். ஒரு தியாகத்தை நீ செய்யுதுன்னா அந்த தியாகம் சாத்விகமானதா ராஜசமா தாமசமா, இதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு 2 ஸ்லோகத்திற்கு பிறகு தான் பகவான் சொல்ல போகிறார். இப்போ அந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கின்றார், த யஜ்ஞ தான தப கர்ம அப்படின்னு 3 டிசிப்ளின் இருக்குது, இதை நாம் என்றும் விடக்கூடாது. எல்லா காலத்திலும் ஒரு ஜீவன் இந்த 3 டிசிப்ளின் கர்மயோகத்தினுடைய சாராம்சம், அதை பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். பிறகு கர்மயோகத்திலிருந்து சில கருத்துக்களை ஞாபகப்படுத்தி கொண்டு பிறகுதான் இந்த தியாகம் அல்லது சந்நியாசத்தை 3 பிரித்து கூறப் போகின்றார். யக்ஞதான தப கர்ம ந தியாஜ்யம், நீ இதை மட்டும் தியாகமே பண்ணாத, 1 யக்ஞம், இனி 1 தானம், இனி 1 தவம். இதுதான் கர்மயோகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கிய அம்சம். ஏன்னா இவைகள் தான் உன் மனதை தூய்மைப்படுத்தும். யக்ஞோ தானம் தபஸ் செய்வ பாவனானி, பாவனானினா தூய்மைப்படுத்தும் சாதனை. இப்போ உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு சாதனைகள் இருக்குது, மனதை தூய்மைப்படுத்தும் சாதனை என்ன, யக்ஞம் தானம் தவம்.
இங்கே யக்ஞம் என்றால் இறை வழிபாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கை முறை. அதாவது இந்த அக்னாலஜின்னு சொல்கிறது, நமக்கு எத்தனையோ கிடைச்சிருக்கு, அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை, அதை இழக்கும் பொழுது தான் தெரியும். ஒரு ஒரு பொருளினுடைய வேல்யூவை வந்து அதை இழக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்தவன் அறிவாளி, ஏன்னா அதை ஒழுங்காக பயன்படுத்தியிருப்பான். அதை இழந்ததற்கப்புறம் தெரிஞ்சால் அதில் ஒரு ரிக்ரெட் அல்லது ஒரு சோகம்தான் வரும், அல்லது ஒரு குற்ற உணர்வு தான் வரும். ஹெல்த்தினுடைய வேல்யூவை ஹெல்த்தை இழந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுட்டோம்னா அது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தெரிஞ்சிட்ட ஒரு குற்ற உணர்வு தான் வரும், என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டேன். அப்படி ஒரு பொருளினுடைய அந்த இழப்பை நம்ம வந்து அதை இழக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இந்த யக்ஞம் என்றால் இறைவன் நமக்கு எவ்வளவு கொடுத்துள்ளார், அதை நம்ம வேலிடேட் பண்ணி இறை வழிபாட்டுடன் பகவானை வழிபடணும்னா உடனே நம்ம மனசு என்ன தோணும், எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எதுக்கு பகவான்கிட்ட கேட்கறது, அவருக்கு வேணும்னா அவரே கொடுப்பாரு, கேட்கறதுக்கல்ல நன்றி உணர்வுக்காக, இதையெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருக்கிற அதை அக்னாலஜ் பண்ணுறதுக்காக, ஒரு கிராட்டிடியூடுக்காக. அல்லது வாழ்க்கையில் பல சமயங்களில் வெற்றி தான் ஒருவனுடைய வாழ்க்கைக்கு அழிவாகவும் இருக்குது. தோல்வியிலேயே இருந்துட்டு இருந்தால் அந்த ஈகோ அந்த அகங்காரம் அப்படியே ஸ்மூத்தாக இருந்துகிட்ருக்கும். சில வெற்றிகள் வந்து அவனுடைய வாழ்க்கையில் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, சில உண்மைகளை தெரியாமல் பண்ணிடும். அப்படி சில வெற்றிகள் வரும் பொழுது அந்த ஈஸ்வரன் தான் இதை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கிராட்டிடியூடு நமக்கு வரும். சில பேர் இந்த அவார்டு ஃபங்க்ஷனெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவார்டு கொடுக்கறதெல்லாம் முன்ன இல்லாமல் இருந்தது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த அவார்டுக்காகத்தான் அவர்கள் உழைத்திருப்பார்கள். அது வந்து பாடலாக இருக்கலாம், அல்லது டான்ஸாக இருக்கலாம், அல்லது ஆக்டிங்காக இருக்கலாம், அல்லது படிப்பாக இருக்கலாம், எதுவானு வேணாலும் இருக்கலாம். அந்த அவார்டு அடையிறதுக்காக அவ்வளவு முயற்சி செய்திருப்பார்கள். ஏன்னா நான் இதை அடையணும், இன்வேரியபிளி அது கைக்கு வந்த உடனே அவங்கள அறியாமல் இவங்களுக்கு தேங்க்ஸு, அவங்களுக்கு தேங்க்ஸு, இதனால தான் எனக்கு இது கிடைச்சது. அப்போ கைக்கு வந்த உடனே அவங்கள அறியாமல் டிசோன் பண்ணுறாங்க, இதுக்கு நான் தகுதி இல்லை, இவங்கள்லாம் எனக்கு உதவி பண்ணினதுனால தான் இந்த அவார்டு என் கைக்கு வந்துச்சு. அப்போ என்ன வரணும், இது வந்தால் நல்லது, உடனே நம்மை அறியாமல் ஒரு நன்றி உணர்வு வருகிறது. அப்போ நம்மளே இதுக்கு காரணம் அல்ல, இன்னைக்கு நாம் இப்படி இருக்கிறதுக்கு இந்த வெற்றிக்கு எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்துள்ளார்கள், அதை ரெகக்னைஸ் பண்ணுறது தான் யக்ஞம். அப்போ ஈஸ்வரன் ஒருத்தரை நம்ம மனதில் உணர்ந்து அவர் யார் என்னங்கிற அறிவெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடவுளினுடைய டெஃபினிஷன் புரிஞ்சிக்க வேண்டாம், கடவுள் யாருன்னு தெரிய வேண்டாம். நம்முடைய வெற்றிக்கும் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து ஐஸ்வர்யத்திற்கும் மேன்மைக்கும் விபூதிக்கும் அந்த ஈஸ்வரன் காரணம் என்று அந்த இறை வணக்கம், இறைவனை பாவித்தல், அந்த இறை வணக்கத்துடன் கிராட்டிடியூடுடன் வாழ்க்கை செல்லுதல் யக்ஞம். எந்த ஒரு சக்சஸ் வந்தவுடனே பகவானை நினைக்கணும், எந்த இந்த மனம் ஃபெயிலியர் வரும்பொழுதும் பகவானை நினைக்கும். அப்போ இந்த தோல்வி பகவான் என்னை காப்பாற்றுவார், இந்த உலகம் கைவிடலாம், அல்லது என்னுடைய உடலே என்னை கைவிடலாம், பட் ஈஸ்வரன் என்னை கைவிட மாட்டார். அப்போ தோல்வியில் அழிந்து போகாமல், வெற்றியிலும் அழிந்து போகாமல் நம்மை ஒரு பேலன்ஸ்டு மைண்டாக வச்சிருக்கணும்னா அந்த யக்ஞம் ஈஸ்வர சிந்தனம், ஈஸ்வர வழிபாடு. பிறகு தானம், இதுவும் வந்து மனித இனத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுதல். முதல்ல தானத்தில் தான் ஆரம்பிக்கணும், எடுத்த உடனே தியாகத்தில் ஆரம்பிக்க வேண்டாம், முடியாது. எக்ஸஸாக என்ன இருக்கோ அதை கொடுத்து ஒரு பொருளை நம்ம அனுபவித்தா என்ன சுகமோ அதை இனியொருவர் அனுபவிக்கும் பொழுதும் அதை விட அதிகமான சுகத்தை மனம் அடைந்தால் அதுதான் மைண்டினுடைய சென்சிட்டிவிட்டி, மைண்டினுடைய மென்மைத்தன்மை. இப்படிப்பட்ட மனதினால்தான் எந்த ஒரு ஆத்மா என்னுடைய உடலில் இயங்கிட்டிருக்கோ அதுதான் அனைத்து ஜீவராசிகளுக்குள் இயங்குகிறது அப்படிங்கிற அறிவை அடைய முடியும். ஸோ அதுக்கான ஒரு ரிகர்சல் அல்லது சந்நியாசத்தினுடைய ரிகர்சல் தான் தானம் என்று சொல்வார்கள்.
இந்த உலகம் ஒரு பீரியடில் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிடும். எவ்வளவுதான் நம்ம வச்சிருந்தாலும் கடைசி காலத்தில் ஒரு சேரை கொடுத்து பேசாமல் இங்கே இருங்கன்னு சொல்லிடும். அப்போ இந்த உலகம் பறிக்கிறதுக்கு முன்னாடி, உலகம் நம்மை ஒதுக்குவதற்கு முன்னாடி நம்ம விலகி வருதல், அதற்கான பயிற்சி தான் தானம். பிறகு தவம். சாஸ்திரம் வந்து தர்மப்படி நீ இந்த உலகத்தை அனுபவிக்கலாம், எவ்வளவு என்ஜாய்மெண்ட் வேணாலும் இந்த உலகத்தில் நீ வச்சுக்க, என்ஜாய்மெண்ட் எல்லாம் வேண்டான்னு சொல்லல, சாஸ்திரத்தை பணத்தை வேண்டான்னு சொல்லல. ரொம்ப பேர் வந்து வேதாந்தம் சாஸ்திரம் ஆன்மீகம்னா பணத்தை விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது தவறான கருத்து. இப்போ பணத்தினால இறைவனை வாங்க முடியாது அல்லது அன்பை வாங்க முடியாதுன்னா பணம் இன்மையினாலும் வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். பணத்தினால அடைய முடியாதுன்னா பணம் இன்மையினாலும் அடைய முடியாதுதான். இப்போ பணம்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது இங்கு முக்கியமல்ல. இங்கே தவம் என்றால் அவ்வப்பொழுது அந்த ஒரு ஒழுக்கமான டிசிப்ளின்டு லைஃப், எந்த ஒரு புலனுக்கும் இன்பத்திற்கும் அடிமையாகாத நிலை. இங்கே தவம்னா இண்டிபெண்டன்ஸ்னு அர்த்தம். நம்ம தவங்கிற வார்த்தையை கேட்ட உடனே மனசில் வந்து காட்டில் போய் ஒத்த காலில் வெயிலில் நிற்கிறதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, தவம் என்றால் இண்டிபெண்டன்ஸ். நான் எந்த ஒரு பழக்கத்திற்கும் அல்லது இன்பத்திற்கும் அடிமையாகாத நிலை. இன்பம்னு சொன்னால் உடனே சாப்பிட்றது அப்படி மட்டுமல்ல, ஈவன் ஒரு கம்பெனி, ஒருத்தருடைய ப்ரெசன்ஸ், யாருக்கும் நான் அடிமையாகாத நிலை, அதுதான் தவம். இப்போ ஏதாவது மைண்டு உள்ள போய் லாக் ஆகிடுச்சுன்னா சரி கொஞ்ச நாள் அது எனக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் நான் காஃபி சாப்பிட்லேன், கொஞ்ச நாள் நான் வந்து விரதம் இருக்கிறேன், இல்லை கொஞ்ச நாள் இந்த விளையாட்டு எனக்கு வேண்டாம் என்று நாமாகவே எந்த ஒரு பழக்கத்திற்கும் பொருளுக்கும் உறவுக்கும் அடிமையாகாமல் நம்மை நாம் ஒரு சுதந்திரமாக வைக்க நாம் மேற்கொள்கின்ற சாதனைகள் அனைத்தும் தவம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதெல்லாம் அவரவர்கள் அவங்கவுங்க மைண்டை பார்த்து முடிவு பண்ணும். ஒரு பலகீன ஒருத்தருக்கு பெருக்கும், இனி ஒருத்தருக்கு இருக்கவே இருக்க. ரிஷிகேஷுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேம்ப் போகும் பொழுது ஒருவர் வந்து ரொம்ப என்னமோ இமயமலையை ஏறிட்டு வந்த மாதிரி, அஞ்சு நாள் நான் பேப்பரே படிக்கலை அப்படின்னார். எனக்கு அது புரியவே இல்லை, இதில் என்ன இருக்குது, அஞ்சு நாள் பேப்பர் படிக்காததில் என்ன இருக்குது. ஆனால் அது அவருக்கு ஒரு பெரிய தவம். காரணம் என்ன, டெய்லி அதுக்கு ஒரு அடிக்ஷன். பிறகு ஒரு அம்மா ரொம்ப வசதியானவர்கள், எப்பொழுதுமே போகும்போது கார் இருக்கும் செக்யூரிட்டி இருக்கும். ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தில் கார் இல்லை, செக்யூரிட்டி கூட வர்ற யாரும் இல்லை, ஆட்டோவில் கிளாஸுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. வந்து எங்கேயோ இமயமலை ஏறிட்டு வந்த மாதிரி நான் ஆட்டோவில் வந்துட்டேன் அப்படின்னா, இது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய லீவ். அந்த அடிமைப்பட்டு ஒரு ஓவர் செக்யூரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு இரும்பு திரையை உடைச்ச மாதிரி, என்னாலையும் வெளியே போய் இருக்க முடியும். அப்போ தவம் அப்படிங்கிறது அது இண்டிவிஜுவல், அவரவர்களுக்கு எது பலகீனமாக ஒரு தடையாக இருக்குமோ அதை உடைக்கிறது தான் தவம். அதனால் பகவான் சொல்கிறார், எந்த ஆசிரமத்தில் ஒருத்தன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லறத்தில் இருக்கலாம், அல்லது ரிட்டையர்டாக இருக்கலாம், அல்லது சன்னியாசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இறைவன் மீது நமக்கு ஒரு கிராட்டிடியூட், அதை ஓன் அப் பண்ணுறது, வெற்றி தோல்விகளில் இறைவனை வாழ்க்கையில் கொண்டு வர்றது, பிறகு வந்து ஷேர் பண்ணுறது, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுதல், பிறகு டிசிப்ளின் இண்டிபெண்டன்ஸ், எந்த ஒரு பொருள் சூழ்நிலைக்கு அடிமையாகாமல் இருத்தல், இதை விடக்கூடாது என்று சொல்லி, பிறகு வந்து இந்த கர்ம யோகத்தினுடைய சில முக்கிய அம்சத்தை பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். 6வது ஸ்லோகத்தில் ஏதாணி து கர்மாணி சங்கம் தியக்துவா பலாணிச்ச, இந்த யக்ஞதான தப கர்ம இவைகளையெல்லாம் நீ ஒரு கர்ம யோகமாக மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லி, இந்த அத்தியாயம் முழு கீதையில் சொல்லப்பட்ட பல கருத்துக்களை ஞாபகப்படுத்துறது ஹைலைட்னு பார்த்தோம். அப்படி கர்மயோகத்தினுடைய ஹைலைட் இங்கே பகவான் சொல்கின்றார், அதை இப்போ நம்ம சுருக்கமாக பார்ப்போம். சாஸ்திரம் வந்து கர்மயோகம்னு சொல்லும் பொழுது சில கர்மங்களை நாம் செய்யவே கூடாது, அதுக்கு பேர் நிஷித்த கர்ம.
கர்ம வர்ஜனம், சிலதெல்லாம் லிஸ்ட் கொடுத்து, மது அருந்துதல், மற்றவர்களுக்கு தீங்கு செய்தல், திருடுதல், இனியொருவருடைய உழைப்பையோ பெருமையையோ நாம் எடுத்து கொள்ளுதல், இதெல்லாம் கூடாது. அப்ப இந்த ஆக்ஷனே செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிஷித்த கர்ம. பிறகு சில கர்மங்களை எல்லாம் சாஸ்திரம் என்ன சொல்லுது, குறைத்து கொள்ள வேண்டும். கர்ம வர்ஜனம் அப்படின்னா தவறான அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. தர்மத்துக்கும் சட்டத்திற்கும் புறம்பான செயல் செய்யாது. அடுத்தது வந்து சிலது வந்து தர்மத்துக்கு எகெயின்ஸ்ட் அல்ல, ஆனால் குறைத்து கொள்ள வேண்டும். அப்படி இரண்டு கர்மத்தை சாஸ்திரம் சொல்லு. ஒன்று வந்து காமிய கர்ம, அதாவது இன்பத்துக்காகவே என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே நீ செய்கிற செயலை நீ குறைச்சிக்கான்னு சொல்லுது. நம்ம மைண்ட் ஒரு மெஷின் கிடையாது, அதுக்கு சில சமயம் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை, என்டர்டெயின்மெண்ட் தேவை, அதை அளவாக வைத்துக்கொள். ஒரு போகத்தை அதிகமாக அனுபவிச்சோம்னா அதை அனுபவிக்கின்ற புலன்கள் இந்திரியங்கள் உடனடியாக பலகீனத்தை அடைந்துவிடும். அது இரண்டாவது வந்து குறைத்து கொள்ள வேண்டிய கர்மம் வந்து பிராயஷ்சித்த கர்ம. பிராயஷ்சித்த கர்மன்னு சொன்னால் நமக்கு தெரியும், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், உள்ளது கஷ்டம் இருக்குது, உடனே இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பிராயஷ்சித்தம் பண்ணுன்னு சொல்கிறோம். இதுவும் நமக்கு தேவைன்னா செய்யலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கஷ்டம் உனக்கு வருதுன்னா அந்த கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு தயாராகவே வேண்டுமே தவிர அதிலிருந்து தப்பி கொள்வதற்கு நீ பிராயச்சித்தம் பண்ணிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். சிலதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோ, ஆனால் குறைத்துக்கொள். இந்த கஷ்டத்தை நீ சந்திக்க வேண்டுமே தவிர அதில் தப்பி கொள்ளக்கூடாது. மூன்றாவது வந்து கரணம், செய்ய வேண்டிய செயல்கள், அதுதான் நம்முடைய கடமைகள். அதாவது தவிர்க்க வேண்டியது நிஷித்த கர்ம, குறைக்க வேண்டியது காமிய கர்ம, பிராயஷ்சித்த கர்ம, செய்ய வேண்டியது நித்திய நைமித்திக கர்ம. அதாவது நமக்கு அவரவர்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல், ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஃபேமிலி மேனாக இருந்தால், ரிட்டையர்டு மேனாக இருந்தால், அவரவர்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது. அது வந்து சாஸ்திரமே சொல்ல வேண்டாம், பகவான் காமன் சென்ஸ்லேயே கொடுத்துருக்கார், நமக்கு தெரியும். அதனால தான் அதை செய்யலை அப்படிங்கும்போது மனசில் ஒரு குற்ற உணர்வு ஏற்படும், இதை நான் செய்யாமல் விட்டுட்டேன். அந்த கடமைகளை செய்தல். அப்போ கர்ம கரணம் வந்து நித்திய நைமித்திக கர்மம். இதெல்லாம் கர்மயோகத்தினுடைய எசன்ஸ். பிறகு கர்மயோகத்தினுடைய அடுத்த பகுதியை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஆட்டிடியூட் பாவனை. இந்த கர்மயோகத்தில் இதை செய்யறதும் இதை செய்யக்கூடாதுங்கிறத விட உன்னுடைய அன்றாட செயலை என்ன பாவனையில் செய்கின்றாய், அதுதான் முக்கியம். எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், அது ஓகே. ஆனால் கர்மயோகம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்டுருக்கிறையோ அதுவே கர்மயோகம், வித் சர்டன் ஆட்டிடியூடு, சில பாவனையுடன் செய்தால் அது கர்மயோகம். அதை பகவான் சொல்கிறார், அதெல்லாம் கர்மயோகத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. நம்முடைய கடமைகளில் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. எனக்கு டியூட்டின்னு வந்துட்டால் பிடித்த டியூட்டியோ பிடிக்காத டியூட்டியோ நம்ம அதை செய்து ஆக வேண்டும். அந்த இடத்துல விருப்பு வெறுப்பை தியாகம் செய்து நம்ம அந்த டியூட்டியை பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குது, 2 சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, மீதி 3 சப்ஜெக்ட் அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலையோ பரவாயில்ல, அந்த 2 சப்ஜெக்ட்லேயும் மட்டும் 100 மார்க் வாங்கிட்டு மீதியில் வந்து அவன் 0 வாங்கினான்னா அவன் ஃபெயில் தான். அப்போ அவன் பிடிக்காத சப்ஜெக்டை மினிமமாக எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு பிடிச்ச சப்ஜெக்டில் அவன் ஷைன் பண்ணலாம். அதே போல் லைஃப்பில் சில டியூட்டி நமக்கு பிடிக்கும், சில டியூட்டி பிடிக்காது. பிடிக்குதோ இல்லையோ கடமையை செய்ய வேண்டும். பிறகு வந்து பலன்னு வரும்பொழுது அதை எப்படி எடுத்துக்கணும், வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்ளணும், ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள்ளணும், இதெல்லாம் தான் கர்மயோகத்தின் சாரம். அதை பகவான் இதில் கூறியுள்ளார். இனி அடுத்த தலைப்பு தான் 3 ஸ்லோகங்களில் 7, 8, 9 இதில் வந்து
சந்நியாசம் அல்லது தியாகத்தை மூணாக சொல்லார். இப்படிப்பட்ட உன்னுடைய தியாகம் அல்லது சந்நியாசம் தாமசம், அது மிக கீழானது, அதை நீ தியாகம்னு நினைச்சிருக்கிற அது தியாகம் அல்ல. இப்படிப்பட்டது வந்து ராஜசம், இப்படிப்பட்ட சந்நியாசம்தான் சாத்விகம். இந்த அறிவை எதற்கு பகவான் கொடுக்கிறார்? ஆகவே நீ சாத்விகமான தியாகத்தை பண்ணு, இல்லைனா தியாகம் பண்ணாது. தியாகம்னு பண்ணால் அது உன்னை உயர்த்தணும், அந்த நேரத்தில் பெயின் இருக்கணும், ஆனால் அதற்கு பிறகு நீ பலமாக வேண்டும். தவத்துக்கே சாஸ்திரம் இந்த லட்சணம் சொல்லுது, அநாசகேன தபசா. உன்னுடைய தவம் உன்னை பலகீனப்படுத்தக்கூடாது, உன்னை பலப்படுத்த வேண்டும். இந்த அறிவைத்தான் பகவான் கொடுக்கின்றார். அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.